ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை தேடி தேடி நாங்க பின்பற்றுவோம். சஹாபாக்கள் நபியுடைய சுன்னத்திற்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயார். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் அந்த மாதிரியான பெரிய சவால்கள் இல்ல. அதான் ஏதாவது ஒன்று வந்த எங்கட ஆண்களும் பெண்களும் உறுதியாக நிற்கணும். உதாரணமா ஹிஜாப் வருதா, இது எங்களுக்கு உள்ள ரைட். லண்டன்ல எல்லாம் சில பங்களாதேஷுடைய சில பெண்மணிகள் அவங்க காலேஜ் போற நேரத்துல ஹிஜாப் ஒரு இடத்துல ஈஸ்ட் லண்டன் நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் அந்த பெண்ணை தடுத்து அவட மெயின் அந்த ஓ லெவலோ ஏ லெவலோ எக்ஸாம் டைம் பரவாயில்லன்னு சொல்லி உடனடியா கோர்ட்டுக்கு போயிட்டு அவ ஃபைட் பண்ணி இப்ப முழு ஸ்கூல்ல பெண்மணிகள் ஹிஜாப் போட்டு கொண்டு வரலாம் ஃபைட் பண்றாங்க. வெளிநாடுகள் அல்ஹம்துலில்லா பேசுறாங்க. எங்கட நாடுகள்ல சில இஸ்லாமிய ஸ்கூல்ல மாணவர்கள் தாடி வச்சா அங்குள்ள ஹெட் மாஸ்டர் தாடி வைக்காதீங்கன்னா எங்கட முக்கியமான ஒரு சுண்ணா. ஆனா ஸ்கூலுடைய அந்த என்ன அவர்களுடைய அந்த முறைகள் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணோம். எங்களோட ட்ரெஸ் கோட் இருக்குது, எங்களுடைய முடி எப்படி இருக்குது, எங்களோட தாடி இருக்குது. ஆனா ஃபுல்லா ஷேவ் பண்ணாம இந்த அரசாங்கத்துல நான் முந்தி விசாரிச்சேன், அப்படி ஒன்று இல்ல. முஸ்லிம் மாணவர்கள் தாடி வச்சுக்கொண்டு வரக்கூடாது என்று அரசாங்கத்தால ஒன்று இல்ல. நான் என்ன சொல்றேன், எங்கட இஸ்லாமிய சில ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் மார் அவங்களுக்கு மேல் உள்ளவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு யாராவது தாடி வச்சுக்கொண்டு வந்தா நீங்க தாடியை வெட்டி கொண்டு வாங்கன்னு முஸ்லிம் ஸ்கூல்ல சொல்றது. மேலான பெரியார்களே சகோதர்களே, நான் எதை சொல்ல வரேன்டா, இந்த மாதிரியான நாடுகளில் நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழும் பொழுது எங்களுக்கு சில அழுத்தங்கள் வந்தால் நாங்கள் நினைக்கணும் எனக்குள்ள ஜிஹாத் இதுதான், வேற ஜிஹாத் ஒன்றும் இங்கே இல்லையே. எங்களுக்கு எங்களுக்குள்ள ஜிஹாத் எங்கட இஸ்லாமிய பாரம்பரிய எங்கட கலாச்சார எங்கட பண்பாடு எங்கட இந்த நாகரிக இஸ்லாமிய விழுமியங்களை நாங்கள் பாதுகாக்கணும். நாட்டு சட்டத்துக்கு மாற்றமாக இல்ல. இந்த நாட்டில் எங்களுக்கு அல்ஹம்துலில்லா அனுமதிகள் தந்திருக்கிறாங்க. அதனால ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளுக்கு அதை நாங்கள் பெரும் பொறுமதியாக நினைத்து நாங்கள் நபி அவர்களுக்கு செய்யற நன்றி கடன் இது தான். அது மட்டுமல்ல, அதற்கு கூலியும் இருக்குது. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, மன் அஹ்யா சுன்னதி அந்த ஃபசாதி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தவர்கள் பலவிதமான பிரச்சனைகள் குழப்பங்களுடைய நேரத்தில் நபியுடைய ஒரு சுன்னாவை பின்பற்றுவது 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸில் வந்திருக்குது. எங்க லேஷோ அங்க செய்யறது, எங்க கஷ்டமோ அங்க விடுறான் இல்லை, கஷ்டமான இடத்துல செய்வதற்குத்தான் நன்மை அதிகம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் எங்கட இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வருது. நுண் முஸ்லிம் பெண்மணிகளோட எங்கட தாய்மார்கள் சேருகிறார்கள், எங்கேயாவது போன சந்திக்கிறாங்க, நாங்கள் அழகாக அவர்களுக்கு முன்வைக்கலாம். இந்த நாடு இது எல்லா இன மத மக்களுக்குரிய எல்லா மதத்திற்குரிய ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி மற்ற மதத்தவர்கள் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை பின்பற்றலாமோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போன ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுக்கும் பொழுதே சொல்லிட்டு போனே தான், இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு மத சுதந்திரம் முழுக்க முழுக்க இருக்குது. அவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையில் வாழ்வதற்குரிய முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்படணும் எழுதிவிட்டு தான் போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எழுதிவிட்டு போனாங்க. அதனால தான் எங்களுக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஜும்மாவுக்கு போறதுக்கு அனுமதி, ரமதானுடைய மாதம் வந்தா ரமதானுடைய மாதம் ஸ்கூலை மூடுறாங்க. இதெல்லாம் எங்களோட மூதாதையர்கள் எங்களுக்காக வேண்டி பெற்று தந்தது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் இது போன்ற இந்த சீராவுடைய பயான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஹசரத் சொன்ன மாதிரி வெறுமனே கூடி கலைவதல்ல. எங்களோட வாழ்க்கையில் நடையுடைய பாவனைகளில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட அஹ்லாக்குகளில் எங்களோட பண்பாடுகளில் எங்களோட நடவடிக்கைகளில் எங்களோட எக்ஷன் எங்களோட அசைவுகளில் நாங்கள் மற்றவர்களுக்கு விசேஷ
மூலமாக எங்கட சகோதர இனத்தவர்களுக்கு நாங்க முன்மாதிரியாக வாழ்ந்து, இதுதான் இஸ்லாம். எங்கட நபி அவங்க சொல்லி தந்தது இப்படித்தான். நபி அவர்கள் அன்பு காட்ட சொன்னாங்க, இரக்கம் காட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வை பயப்பட சொன்னாங்க, ஹலால சாப்பிட சொன்னாங்க, ஹராமில் இருந்து பாதுகாக்க சொன்னாங்க, போய் பேச வேணாம் சொன்னாங்க, யாரை பற்றியும் ரீபத் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க, யாருடைய குறையையும் பகிரங்கப்படுத்தாதீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த முறைப்படித்தான் நாங்கள் இங்க வாழ்றோமே தவிர, இந்த நாட்டில் நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்டோமா? இந்த நாட்டில் எங்களுக்கு தனிநாடு வேணும்ன்று அந்த சில ஆரம்பத்தில் அந்த எல்டிடி கேட்ட மாதிரி நாங்கள் கேட்டோமா? எங்களுக்கு தனிநாடு வேணும்ன்று ஆட்சியில பங்கு வேணும்ண்டா கேட்டோம்? நாங்கள் என்ன சொல்றோம்? எங்களை இஸ்லாமிய முறைப்படி வாழ விடுங்க, எங்களோட ஆண்களையும் பெண்களையும் விடுங்க. அப்படி வாழ்ந்தாத்தான் அல்லாஹுடைய உதவி, அப்படி வாழ்ந்தாத்தான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான்.